வாரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்தீர அன்பால் எழுந்து செல்வீர். அன்பான பாஸ்டர்ஸ், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில பகுதிகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆசிய பாஸ்டர்ஸ், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். நான் 30 வருடமாய் சபை ஊழியத்தை செய்கிற ஒரு சபையை நடத்தும் போதகர். ஊழியர் என்று சொன்னால் அநேக சபை நடத்தாமலும் ஊழியம் செய்யலாம், சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இதை கூறுகிறேன் என்று சொன்னால், 30 வருடமாய் சபை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டர். ஸோ பாஸ்டர்ஸ் என்ற நிலையிலேயும் நாம் சில காரியங்களை இந்த சுவிசேஷ ஊழிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நாம் ஒரு பகுதிக்கு சென்று முதல்ல 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம். சிலருக்கு ஏற்கனவே ஒரு சபை இருக்கும், அதில் பொறுப்பு எடுத்து ஊழியம் செய்யும் தகுதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும். என்னை போன்றவர்கள் 0லேருந்து ஆரம்பித்த சாட்சி உடையவர்களாக இருப்போம். நிறைய பேர் அப்படி தான். நம்ம சபை ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நம்மளுடைய போதகர் நம்மை அனுப்பியிருப்பார், அவருடைய ஒத்துழைப்பு இருந்திருக்கும். என்னுடைய பாஸ்டர் என்னை அனுப்பி வைத்தார், இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தார், நல்ல பயிற்சி கொடுத்து அனுப்பி வைத்தார், பைபிள் காலேஜில் பயிற்சி கொடுத்து அனுப்பி வைத்தார், 1 வருடம் பொருளாதார உதவி செய்தார். இந்த சபை உண்டானதுக்கு வரலாறு அதுதான். ஆனால் 8 பேரோடு ஆரம்பித்தோம். இந்த 8 பேரோடு ஆரம்பித்த பொழுது சபை வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய முதல் ஆசையாக இருந்தது. ஒரு செமினார் விடாமல் சென்னையில் ஒரு செமினார் விடாமல் அட்டன் பண்ணுவேன். அப்போல்லாம் இப்போ இருக்கிற ஆன்லைன் வசதி, வெப்சைட், இதெல்லாம் அறிவு ரொம்ப குறைவு, எனக்கு குறைவு, ஒரு வேளை உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் 30 வருடங்களுக்கு முன்பதாக இப்பொழுது இருக்கிற அந்த அனுபவம் இல்லை. ஆகவே எந்த சென்னையில் எந்த இடத்துல சபை வளர்ச்சி கருத்தரங்கு நடந்தாலும் போய்விடுவேன், அதில் உள்ள பயிற்சிகள் எல்லாம் கொண்டு வந்து சபைக்கு கொடுப்பேன். ஆனால் நான் இதை செய்த ஒரு தவறாக என்ன புரிந்து கொண்டேன்னா, எனக்குள்ள இந்த ஆர்வத்தை என்னுடைய நிலையில் நான் படித்த அத்தனை படிப்புகளையும் பயிற்சியும் என் சபைக்கு திணித்தேன். நான் அது ஓவர்லோட் ஆகி எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எதையுமே செய்யாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு சேச்சுரேட் ஆகிட்டாங்க, ட்ரைனிங்கே ஓவர் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பெந்தைக்கோசை சபைகள்னால ட்ரைனிங்கை வெறுத்த காலங்கள் உண்டு, அதெல்லாம் மணிஷீகம் என்று பேசின காலங்கள் உண்டு, ஆவியானுடைய நடத்துதலுக்கு எதிரானவைகள் என்று பேசின காலங்கள் உண்டு. இன்றைக்கு பயிற்சி மிக முக்கியமாய் நாம் கருதுகிறோம். ஆனால் இந்த பயிற்சியில் அடுத்த ஒரு பிரச்சனை, எல்லா பயிற்சியும் கொடுத்து விட வேண்டும், நான் படித்த அத்தனை பயிற்சியும் கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து நான் தவறு செய்திருக்கிறேன் ஆரம்ப நாட்களிலே. ஆகவே சுவிசேஷ ஊழிய பயிற்சி என்று சொன்னாலே எல்லா பயிற்சியும் கற்றுக்கொண்டு சபை வளர்ச்சி கருத்தரங்கள் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு சபை மக்களுக்கு, இந்த சபை வளரணும்னா நீங்களாம் வேலை செய்யணும், சபை வளரணும்னா நீங்களாம் வேலை செய்யணும், நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம்னு புது புது சிஸ்டத்தை சொல்லி சொல்லி இது பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருந்தவங்க ஆர்வம் கூட குறைய ஆரம்பித்தது. அப்போ ஆண்டவரோடு தனித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இவால்வேட் பண்ணேன், என்ன நானே சோதித்து பார்த்தேன், என்ன தப்பு பண்ணேன், இல்லை என்ன தவறு நடந்திருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, உன்னுடைய போதக நிலை பயிற்சி அப்படியே நீ கொடுக்கறது முதல் தவறு. ரெண்டாவது தவறு, எல்லா பயிற்சியும் இவர்களுக்குரியது அல்ல, இவர்களுக்கு என்ன தேவை, இந்த மந்தைக்கு என்ன தேவை, அதை வேறு பிரித்து அந்தந்த நபருக்கு நீ கொடுக்க தவறிவிட்டாய். ஒட்டுமொத்த பயிற்சி ஒட்டுமொத்த சபை கொடுத்தால் பிரயோஜனம் இல்லை. இதை எனக்கு ஆண்டவர் மிக அருமையாக சில உதாரணங்கள் மூலமாக வெளிப்படுத்தி என்னை சரிப்படுத்தினார். அதுக்கப்புறம் எங்கள் சர்ச்சில் பயிற்சி எப்படி கொடுக்க ஆரம்பித்தோம்னா, தெரிந்தெடுக்கப்பட்ட சிலர் தான், விருப்பப்பட்டவர்கள் திரும்ப திரும்ப அதே டீமே வந்தால் அடுத்தடுத்த கட்ட பயிற்சிக்கு நகர்வோம். ஒரே பயிற்சி ஸ்டீரியோ டைப்பாக ஒரே ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கே வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஸோ இதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே முதல் தவறு, நான் என்ன செய்தேன், நான் படித்த எல்லா பயிற்சியும் போதக நிலை பயிற்சி அத்தனையும் சபைக்குள் திணித்தேன், எத்தனை படித்தேனோ அத்தனையும் செய்தேன். ரெண்டாவது, ஏன் துவண்டு போனார்கள், ஏன் சோர்ந்து போனார்கள். அப்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ ஒரு தவறு என்ன செஞ்சுருக்கிற, சபை வளரணும், சபை வளரணும், அதுக்கு தான் சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு நீ மனசில் பதிய வச்சுட்டேன். சபை வளரணும்னா யாருக்கு லாபம், அவங்களுக்கு லாபம் என்பது 5%, உனக்கு தான் 95%. உன்னுடைய லாபத்துக்கு வேலை செய்யும் வேலைக்காரர்கள் விசுவாசிகள், நீ யோசித்து பார்த்தாயான்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். இல்லை அப்போ தான் நான் செய்த தவறு புரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். இங்கே பாருங்கள், சுவிசேஷ ஊழியன்றது சபை வளர்ச்சிக்கானதுன்னு நினச்சி நம்ம பேசிட்டோம், பயிற்சி கொடுத்துருவோம், மன்னிச்சுக்கோங்க, அது இல்லை, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆசீர்வாதத்துக்கானது. நான் சொல்கிறது புரிந்து கொண்டீங்களா பாஸ்டர், உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்ற ஆணவத்தில் நான் இதை இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை,
ஆனால் நான் கற்றுக்கொண்ட பிற்பாடு தான் என் வாழ்க்கை மாறியினது, எங்கள் ஊழியத்தின் திசை மாறியினது. சபை வளர்ச்சிக்கான ஒரு டூலாக இவாஞ்சலிசத்தை பார்க்க மட்டும் சபை மக்களுக்கு ஆர்வம் வரவே இல்லை, வரவே இல்லை. நான் இதை அதுக்கப்புறம் தான் இது என்னமோ சபை வளர்ச்சிக்கான ஒரு மெட்டீரியலாக சுவிசேஷ ஊழியம், அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட், சபை வளர்றதுக்கு பல டிபார்ட்மெண்ட் வேணும், நாங்கள் இவாஞ்சலிசம் நீங்கள் பார்த்தவங்க எப்படியா சபை வளரணும் பிரதர், நீங்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க, அப்போது சபை வளர்ச்சிக்கு தான் சுவிசேஷ ஊழியம் இல்லைங்க. பிதாவினுடைய துடிப்பு, ஒருவர் கூட கெட்டு போவதனுடைய சித்தம் இல்லை. இந்த துடிப்பை நம்ம புரியணும். இயேசு கிறிஸ்து முதல் கட்டலே மனுஷரை பிடிக்கிறது, இறுதி கட்டலை மனுஷரை பிடிக்கிறது. அவர் பசி நேரத்தில் தூக்க நேரத்தில் எப்பவும் போய் அலைந்து திரிந்து ஊழியம் செய்தார். அவர் ஒரு சீனியர் என்ன, அவர் தானே அவர் காலத்தில் அவருடைய சபைக்கு அவர் சீனியர் பாஸ்டர்னு வைத்துக்கொள்வோம். நிக்குதம் வந்து நைட்டு கதவை தட்டினார்னா என்னுடைய செக்ரட்டரி பார்த்துக்கிடுவார், இல்லாட்டா அசிஸ்டன்ட் பாஸ்டர் பார்த்துக்கிடுவான்னு சொல்லலைங்க. அவர் உட்காந்து பேசினார், பசி நேரம் துவண்டு போய் சோர்ந்து போயிருந்த இயேசு கிறிஸ்து யாக்கோபின் கிணறு உட்காந்துட்டு சமாரியாசிரிட்ட பேசுகிறார். பசி நேரம் இப்படி துடிப்பாக அவருக்கு இருந்த வல்லமையில் பாருங்கள். அவர் ஒரு இடத்துல ஒரு மலையில் வாங்கிக்கிட்டு ஜபமலைன்னு ஆரம்பிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல கூடாரம் போட்டால் க்யூவில் நிற்பாங்க. அவர் செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாரு, குருடரை பார்வையடை செய்கிறாரு, சப்பானிகளை நடக்க செய்கிறாரு, நாடே திரும்பி வந்திருக்கோம். இவ்வளவு ஒரு அற்புதம் செய்யாத யோவான் சொன்ன ஒரு பிரசங்கத்தை கேட்டு காட்டுக்குள்ளே தேடி ஜனங்கள் போவாங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு கொல்கத்தா மலை மாதிரி ஒரு மலையை வாங்கிட்டு இல்லாட்டா ஒரு கடற்கரை நகரத்தையே வாங்கியிருந்தான்னா எங்கேயோ போயிருக்கும் கூட்டம், அள்ளி பிச்சுட்டு போயிருவோம். ஆனால் ஆத்ம தாகத்தினால பாரத்தினால பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் பாருங்கள். அந்த ஊழியத்தை தான் நம்ம படிக்கிறோம், அந்த ஊழியத்தை தான் நம்ம செய்ய வேண்டும். இது வந்து ஜபம் போன்றது. ஜபம் பண்ணுவது எப்படி ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிறதோ சுவிசேஷ ஊழியம் மக்களை தொடர்பு செய்கிறது. நான் தேவனை நேசிப்பதை எப்படி உன் இறுதி முழு இருதயத்தோடு நேசிக்க சொன்னார் கற்பனையில் முதல் பகுதி. ஜெபிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், பிறனை நேசி சொன்னார். என்ன செய்ய முடியும், இங்கே ஜப அறையிலே உட்காந்து செய்ய முடியாது, வீடுகளுக்கு போக வேண்டும், படிக்கும் இடங்களை செல்ல வேண்டும், என் அன்பை நற்கிரியல் மூலமாய் காண்பிக்க வேண்டும், சுவிசேஷத்தின் மூலமாய் காண்பிக்க வேண்டும். இது வாழ்க்கை முறை பிரதர், இது வாழ்க்கை முறை. இது இதை தவிர்த்துட்டு இது ஒரு ப்ரோக்ராமாக பிரித்து விட்டுட்டு இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், இது ஒரு வளர்ச்சி சபை வளர்ச்சிக்காக, இது போதகர் நன்மைக்காகனு சொல்லி இருந்தால் எந்த விசுவாசிக்கு ஆர்வம் உண்டாகும், எந்த விசுவாசி? இது நீ இதை செய்ய செய்ய தான் உன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தாகம் உண்டாகும். சுவிசேஷ ஊழிய பயிற்சி கொடுக்குற நான் என்னுடைய அனுபவத்தின்னு சொல்கிறேன், ஒவ்வொரு வாரத்திலும் 4-5 சபைகள் குறைந்தபட்சம் நான் பிரயாணப்பட்டு சுவிசேஷ ஊழிய பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறேன், கூட்டம் கூட்டமான பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தை நான் யாருக்காயிலும் ஒரு ட்ரெயினிலோ பஸ்ஸிலோ தனிப்பட்ட விதத்தில் யாராவது ஒத்துட்டு சொல்ல அப்படியே அந்த ஒரு வாரம்லாம் கேப் ஆயிடுச்சுன்னு நம்ம வைங்களேன், ஒரு பின்மாற்றம் அடைந்தது போல உணர்வு, மனம் கடினமாகிறது, ஜபத்தில் போலித்தன்மை உண்டாகிறது, மதம் போல ஜப வாழ்க்கை போகிறது, வேதத்தை வாசிக்கிறது பிரசங்கத்துக்காக வாசிக்கிறதாய் மாறிவிடுகிறது. அப்போது ஆத்மாதையும் செய்கிறது, ஊழியம் செய்கிறது, இதெல்லாம் நற்கிரியை செய்கிறது, இதெல்லாம் இது சபை வளர்ச்சிக்காகன்ற மனது நமக்கு இருக்க மட்டும், பாஸ்டராகிய நமக்கு இருக்க மட்டும், சபை மக்கள் அந்த எண்ணத்தை பிடித்து கொண்டு ஊழியத்தின் மேல் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். இதை செய்யும் பொழுதுதான் அவர்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய தாகம் உண்டாகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உண்டாகிறது, நீதிக்காக துன்பத்தை அனுபவிக்கிறதெல்லாம் வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உண்டாகிறது. இந்த இடத்துக்கு கொண்டு வர நாம் தவறி விடுகிறோம். ஆகவே தான் நம்முடைய சபையில் 80% பீப்புள் அமைதலாக இருக்கிறார்கள், நல்ல விசுவாசிகள். தயவு செய்து சபை வளர்ச்சிக்காக இதை செய்கிறோம் என்பதை, வரும் வருடத்தில் இத்தனை ஆத்துமாக்கள் வேண்டும் என்பதை நீங்கள் கோல் செட் பண்ணுவது தவறல்ல. இதற்குத்தான் சுவிசேஷ ஊழியம் என்று இருக்க மட்டும் உங்கள் மக்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய மாட்டார்கள். இது அன்றாடகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எழுச்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, வளர்வதற்கு நற்செய்தி ஊழியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்ற இடத்தை நாம் புரிந்துகொண்டு நம்முடைய விசுவாசிகளுக்கு போதிக்கும் பொழுது சபையின் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 2-3 மடங்கு பெரிதாய் மாறும். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்தீர அன்பால் எழு